வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் குழந்தைங்களுக்கான ஒரு ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நான் ஏற்கனவே ஒரு ஃப்ராக் வீடியோ போட்டிருக்கேன், அதோட பேலன்ஸ் கிளாத்தில் தான் இன்றைக்கி இந்த கவுன் வந்து நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு அம்பர்ல கவுன் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அது ஒரு 2 மீட்டர் கிளாத் அளவு தான், அதில் மீதி அளவு தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த வெட்டு பாகம் எல்லாமே ஒரே பக்கம் வர மாதிரி போட்டிருக்கேன், மடிப்பு பாகம் ஏன் பக்கமாக இருக்குது. இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு அம்பர்லா, ஸ்கர்ட், கவுன் எல்லாத்துக்குமே அழகாக கட் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே முதல்ல பாடி பார்ட் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இடுப்பு அளவு வரும். நான் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட வேஸ்ட் வந்து 6.5 இன்ச் இருக்குது. நம்ம வந்து தையலுக்கு சேர்த்து தான் அதில் எடுத்துருக்கோம். இந்த ஸ்கர்ட்டோட இடுப்பு சுற்றளவு எடுக்கும்போது அதுலேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த கோடை வந்து நேராக போடாமல் கொஞ்சம் வளைவாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு வந்து கரெக்டாக கீழேயும் பெண்டாக வரும், மேலேயும் பெண்டாக வரும். இப்போ இதோட ஸ்கர்ட்டோட லென்த் வந்து ஒரு 13 இன்ச் அளவு நான் எடுத்திருக்கேன், அவ்வளோதான் இருக்குது, அந்த அளவு எடுத்திருக்கேன். இது போதுமானது தையலுக்கு சேர்த்து தான். நீங்கள் வந்து இதை மாதிரி நீங்கள் தச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் போடலாம். உங்கள் குழந்தைங்களுடைய அளவை பொறுத்தளவு இது மாறும். கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா இது 1 வயசு வரைக்கும் தாராளமாக போடலாம், இல்லைனா ஒரு 6 மாதத்துலேருந்து 1-8 மாதம் குழந்தை வரைக்கும் போடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாடி பார்ட் கட் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் உங்களுக்கு நீங்கள் முதல்ல பேப்பர் கட்டிங் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே கிளாத் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நல்லா வந்து டாப் போர்ஷன் வந்து கரெக்டாகவே இருக்குது, நான் அதனால் இதிலே நான் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு தனியாக, பேக் தனியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பாடியோட லென்த் வந்து 1.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதோடைய சுற்றளவு வந்து 1.7 இன்ச் அளவு நான் எடுத்திருக்கேன். ஷோல்டருடைய அகலம் வந்து 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கழுத்துடைய அகலம் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்துடைய இறக்கம், முன் கழுத்தோட இறக்கம் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேக் சைடோட கழுத்து, பின்னாடி கழுத்து வந்து 2 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கோம், பேக் நெக் வந்து 2 இன்ச் எடுத்திருக்கோம். பேக்கில் கொஞ்சம் கூட ஓப்பன் கொடுக்க போகிறோம், அதனால 2 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ ஆம்புகளுடைய இறக்கம் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பாடி சுற்றளவு உங்கள் குழந்தைங்களுடைய பாடி சுற்றளவு எடுத்துக்கோங்க, அதை வந்து 4 டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு தையலுக்கு 2 அல்லது 1 இன்ச் எவ்வளோ தேவையோ அவளை எடுத்துக்கோங்க. இப்போ இதோடைய இடுப்பு சுற்றளவு வந்து 6 இன்ச் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பாடி சுற்றளவு 7 இன்ச் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பின் கழுத்தை முதல்ல கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் சின்னதாக இருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு ஷோல்டரை கட் பண்ணி, ஆர்ம் ஹோல் கட் பண்ணி, கீழே இந்த பாடி சுற்றளவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற பீஸை எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா முன்கழுத்து வந்து கொஞ்சம் 3 இன்ச் நம்ம எடுத்துருக்கோம், அதனால் அடியில் இருக்க பீஸை எடுத்துருங்க. வரைஞ்ச பகுதி நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ 3 இன்ச் நம்ம எடுத்துருக்க அந்த கழுத்துடைய இறக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஸ்கர்ட் பகுதி வந்து வளைவாக கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாடிக்கும் வளைவாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சைடில் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல 1 இன்ச் எடுத்து அந்த 1 இன்ச்லேருந்து அப்படியே கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் வந்து 1 இன்ச் இருக்கணும், ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணக்கூடாது. அதனால் அப்படியே இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சைடில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். நான் வந்து தைக்கிறப்போ வந்து பாடி பார்ட்டுக்கு வந்து லைனிங் துணி நான் எடுத்திருக்கேன். லைனிங் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாடிக்கு மட்டும் நான் லைனிங் எடுத்திருக்கேன். 2 பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடித்து தான் நான் திரும்ப போகிறேன். கழுத்துக்கு பீஸ் கொடுக்க போகிறதில்ல, அதே மாதிரி ஆம்புகளுக்கும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் இந்த மாதிரி அடிச்சிருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து அந்த லைனிங் துணிக்கு அடியில் வந்து நல்லா பக்கம் இருக்குது. நமக்கு பார்க்கும்போது அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து ராங் சைடில் நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டர்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. 2 சைடும் சரியான அளவு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கழுத்துடைய அந்த நெக் நம்ம வரைஞ்சிருக்கிறதையும் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து அப்படியே அந்த கழுத்தில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருக்கிறது தெரியும்ல, அது ஓரத்தில் 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே ஆம்புகளுக்கும் தையல் போட்டுக்கோங்க. ஷோல்டர் தைக்க வேணாம்,
ஆம் ஹோலுக்கும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். இது வந்து தைச்சி திருப்பும் போது உங்களுக்கு பீஸ் கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் பேக் சைடுக்கு நம்ம கட் பண்ணோம். இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கழுத்தாகட்டும் அல்லது ஆம் ஹோல் ஆகட்டும் அந்த பெண்டு வந்து அழகாக திரும்பி வரும். அதனால் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து நம்ம திருப்பினதுக்கப்புறமா கழுத்துடைய அந்த வளைவும் ஆம்புகளோட வளைவும் கரெக்டாக இருக்கும். அதனால் சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பும்போது நல்லா அந்த நெக்கு வந்து அழகாக வர்ற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டதுக்கப்புறமா அப்படியே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ஆம்புகளில் படிமான தையல் போடுறோம். படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடியே நல்லாவே அந்த நெக்கோடைய வளைவும் சரி ஆம்புகளோட வளைவும் சரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அந்த லைன் துணி வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்து விட்டுக்கணும். இல்லை உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தால் நீங்கள் அயன் கூட பண்ணிக்கோங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ கழுத்துலேயும் அந்த ஆம்புகளையும் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதே கிளாத்தில் நான் ஏற்கனவே ஒரு 5 வயசுலேருந்து 6 வயசு குழந்தைங்களுக்கான ஒன் ஸ்டாப் ஒன் ஷோல்டர் அந்த ஃப்ராக் வந்து நான் போட்டிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், போடும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட பேலன்ஸ் கிளாத்தில் தான் இன்றைக்கி நம்ம இந்த கவுன் வீடியோ நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து நம்ம தைச்சிட்டோம். இப்போ பேக் போர்ஷன் எடுத்துக்கலாம். பேக்கில் வந்து நம்ம ஓப்பன் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதே மாதிரி தான், அதாவது நல்ல பக்கம் அடியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தைச்சி திருப்பினதுக்கப்புறமா ரைட் சைடு நமக்கு வந்துடும். நமக்கு தெரியும் போது ராங் சைடு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கழுத்துடைய சென்டரில் ஒரு 2 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் எடுத்துட்டு எதுக்கு எடுக்கிறோன்னா ஓப்பன் கொடுக்க போகிறோம். நமக்கு அப்போ தான் குழந்தைங்களோடக்கு கழுத்து வழியாக போடும்போது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம 3 இன்ச் எடுத்துருக்கோம், பேக் சைடு 2 இன்ச் எடுத்துருக்கோம். இப்போ 2 இன்ச் பத்தாது, அதனால ஒரு 2 இன்ச் அளவுக்கு அதை ஓப்பன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம லைன் போட்ட மாதிரியே அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். அப்போ ஓப்பனில் சென்டரில் ஒரு லைன் கொடுத்துருக்கலாம், அதை ஒட்டியே இந்த பக்கத்துலேருந்து அப்படியே ஒரு கோடு போட்டு தையல் போட்டு திரும்ப அந்த சைடு ஒரு கோடு வரணும். ஏன்னா நம்ம நடுவில் வந்து வெட்டிடுவோம், அதனால் நடுவில் போட்ட கோடுக்கு தைக்கக்கூடாது. இந்த சைடு அந்த சைடு தைச்சி எடுத்துக்கோங்க. நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கான கவர்ன் வீடியோ கூட நிறைய இருக்குது, எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தைச்சிட்டோம். இப்போ அந்த சென்டரில் நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அந்த சென்டர் லைனை கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஓப்பன் வந்து அழகாக வரும். இப்போ வந்து அந்த சைடில் எக்ஸஸாக இருக்குல்ல, அதெல்லாம் எப்பவும் போல் ஃப்ரண்ட்டுக்கு எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பெண்டெல்லாம் அழகாக திரும்பி வரும், நம்ம எப்படி தைச்சிருக்கோமோ அதே ஷேப்பில் வரும். அதுக்காக சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணி விட்டோம். இப்போ திரும்பவும் அதே மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விடும்போது நல்லா நகத்தை வச்சு கீறி விட்டுக்கோங்க. அந்த நம்ம எப்படி நம்ம வந்து கோடு போட்டிருந்தோமோ அதே மாதிரி நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து கிடைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி படிமான தையல் போட்டோமோ அதே மாதிரி தான் பேக் சைடுக்கும் படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து லைனிங் துணி வந்து நமக்கு நல்ல பக்கம் தெரியாத அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து கழுத்துலேயும் அதே மாதிரி படிமான தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம அந்த சைடுலேயும் தைச்சிடலாம். தைச்சிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடியோட பாட்டம் கீழே அங்கேயும் தைச்சி எடுத்துடலாம். தைச்சதுக்கப்புறமா நம்ம வளைவாக நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியிருக்கோம். அது லைனிங் துணி வந்து வளைவு இருக்காது, அதனால் எக்ஸஸாக தான் இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே பாடி போர்ஷனில் ரெடி பண்ணிட்டோம்.
ரெண்டுக்குமே அதே மாதிரி தான் எக்ஸசாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சுட்டு ஷோல்டரில் நல்லா ரெண்டு தையல் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஃபினிஷ் பண்ணும்போதும் நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஸ்கர்ட்டே அதே மாதிரி தான், ரைட் சைடு பாடி போர்ஷனோட ரைட் சைடு, ஸ்கர்ட் போர்ஷனோட ரைட் சைடு, ரைட் சைடு ரைட் சைடு ஒன்றா வச்சு அந்த இடுப்பு சைடில் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தையலுக்கு ரெண்டு தையலாக நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி பேக் சைடும் ஸ்கர்ட் போர்ஷனும் பாடி போர்ஷனும் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாடியும் ஸ்கர்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே நம்ம இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல பக்கமும் ஒன்றா இருக்குது. இப்போ சைடில் ரெண்டு பக்கமுமே ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சைடில் அந்த பாடி போர்ஷன் தைக்கும்போது மட்டும் நம்ம வந்து தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்குமோ, நமக்கு பாடி சுற்றளவு எவ்வளோ தேவையோ அந்தளவு மார்க் பண்ணி தைச்சுக்கோங்க. கீழே ஸ்கர்ட் போர்ஷன் மட்டும் 1/2 இன்ச் தையலுக்கு விட்டால் போதும். 1 இன்ச் வேணால் அப்படியே ஒரு லைன் போட்டுட்டு 1 இன்ச்சில் அந்த சைடில் தைச்சுக்கோங்க. நீங்கள் பேக் சைடில் வந்து ரோப் கட்டுறதுக்கு நீங்கள் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தைச்சிட்டு அதுக்கப்புறமா சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கிளாத் இல்லை, அதனால் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ஷார்டின் ரிப்பன் இருந்தால் கூட அது கூட வச்சு சைடில் வந்து அடிச்சுக்கலாம். அடிக்கும்போது பேக் சைடு வந்து நாட் போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் எதுவும் வைக்கல இன்னைக்கு. இப்போ வந்து நம்ம கீழே இப்போ எல்லாமே தைச்சிட்டோம். இப்போ கீழே பாட்டம் ஸ்கர்ட்டோட பாட்டம் போர்ஷன் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதை வந்து முதல்ல 1/4 இன்ச் நான் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா திரும்பவும் அதை மடித்து இன்னொரு தடவை நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரே டைமில் கூட டபுள் ஃபோல்டு கூட பண்ணலாம். இது கொஞ்சம் அழகாக வரும், அதை வரணுன்றதுக்காக நான் ரெண்டு தடவை நான் மடித்து தைக்கிறேன். தைச்சதுக்கப்புறமா நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ரொம்ப சூப்பராக பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வச்சு ஒரு அழகான ஒரு ஃப்ராக் வந்து இன்றைக்கி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.